மாதிரி ஃபீஸ் பே பண்ணணுமோ எல்லாமே ஒரே ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஓகே, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன். நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். bdu.ac.in அப்படின்னு கொடுத்து வெப்சைட்குள்ளே நம்ம எப்போதும் போல் போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்குள்ளே போயிடலாம். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் அதை வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ பிடியோ வெப்சைட்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன் எப்படி மாற்றணும்னா, மேலே அந்த 3 dots இருக்குது பாருங்கள் ரைட் சைட், அது கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷனில் மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னா, அட்மிஷன் 2022-23 செலக்டட் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு சம் டியூஷன் ஃபீ ஆன்லைன் பேமெண்ட். இது வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள டியூஷன் ஃபீ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான வெப்சைட் இது. இது வந்து எதை வேணாலும் நம்ம எது வேணாலும் நம்ம கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஃபஸ்ட் இயருக்குள்ளது ஓகேவா. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிடியு கான்ஸ்டுவெண்ட் அண்ட் மாடல் காலேஜ் ஒன்லி, அவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்ச் பட்டன் போயிடலாம். சர்ச் பட்டன் போயிட்டு இதில் நம்ம என்ன வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அரியர் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறேன். இதில் போயிட்டு அரியர் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சர்ச்சில் போயிட்டு நான் அரியர் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அதை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரியர் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, SBI ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் டியூஷன் ஃபீஸ் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்டகரிஸ். நீங்கள் பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுற எந்த ஃபீஸாக இருந்தாலும் எந்த நேமில் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேவா, ஆஃபீஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. உங்களோட கேட்டகரி இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் பே பண்ணுற எல்லா ஃபீஸ்க்கான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்வொகேஷன் ஃபீஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து கான்வொகேஷன் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கான்வொகேஷன் ஃபீ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். இதில் இருக்குது பார்த்தீங்களா டாப்பிக்கில் COE காலேஜ் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னாலும் COE அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி போகணும். அதே மாதிரி கான்வொகேஷன் ஃபீயாக இருந்தாலும் COE தான் போகணும். ப்ரொவிஷனல் அட்டானமஸ் ஃபீ கண்டோனேஷன் ஃபீ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸை மொத்தமாக பே பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தி எக்ஸல் ஃபைல் ஃபார்மட் ஃபார் பல்க் பேமெண்ட். நிறைய பேமெண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதில் எல்லாரோடையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க மொத்தமாக பே பண்ண சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் ஹேஸ் டு பி சென்ட் டு ஆஃபீஸ் ஆஃப் தி COE அலாங் வித் தி பேமெண்ட் ரெசிப்ட். ஸோ இது எதுக்குன்னா டோட்டலாக பே பண்ணுறவங்க மொத்தமாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே காலேஜ்லேருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா COE இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட். இதுதான் வந்து தனித்தனியாக பே பண்ணுறவங்களுக்கு உள்ளது. ஸோ COE காலேஜ் பேமெண்ட் அப்படிங்கிறது காலேஜில் கலெக்ட் பண்ணுற ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு உள்ளது. நமக்கு தேவையானது, அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க எப்படி அரியர் ஃபீஸ்லாம் பே பண்ணணும்னு, இந்த COE இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபீஸை கட்டணும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் ஃபீஸும் கட்ட போகிறேன் அரியர் ஃபீஸும் கட்ட போகிறேன் அப்படின்னா இது அதுவும் வந்து எதில் வரும்னா COE இண்டிவிஜுவல் பேமெண்ட்டில் தான் வரும். இல்லை நான்
ஹையர் ஃபீஸ் மட்டும்தான் கட்ட போகிறேன் அப்படின்னா அதுவும் எதில் தான் வரும்னா சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட்டில் வரும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஃபீஸாக இருந்தாலும் அது சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிஓஇ காலேஜ் பேமெண்ட் அப்படிங்கிறது காலேஜுக்கு மொத்தமாக பேமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளது. தனித்தனியாக நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட், அதுக்கும் கீழே இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் வரீங்கன்னா அப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் பேமெண்ட் அப்படின்னா பாருங்கள், சிஓஇ அதர் பேமெண்ட்டில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கான்வொகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரேங்க் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, பாஸ் சர்டிஃபிகேட், ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீடோட்டலிங்காக இருந்தாலும் சரி, நேம் சேஞ்ச் பண்ணணும், நேமில் கரெக்ஷன் இருக்கு, ஜெனியூனஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கணும், ரீப்ரிண்ட் பண்ணணும், டிரான்ஸ்கிரிப்ட், டெசர்டேஷன் ஒர்க் சப்மிட் பண்ணணும், லாஸ்ட் சிட்டிங் சர்டிஃபிகேட் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் எதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா சிஓஇ அதர் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது எதுக்கு உள்ளது அப்படின்னா பிஹெச்டி பேமெண்ட். பிஹெச்டி பண்ணுறவங்க அவங்க பே பண்ணுற எல்லா பேமெண்ட்டையும் எதில் எதுக்கும் கீழே பண்ணணும்னா பிஹெச்டி பேமெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணணும். இதில் எது எதுலாம் வருதுன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரிசர்ச் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எக்ஸ்டென்ஷன், ஸோ இது மாதிரி எல்லாமே பிஹெச்டி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா பிஹெச்டியை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிஹெச்டி பேமெண்ட் ஃபார் காலேஜ், இது காலேஜுக்கு உள்ளது. பிஹெச்டி பேமெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளது. ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போது காலேஜ் சிஓஇ இண்டிவிஜுவல் பேமெண்ட், அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் அசியூம் பண்ணிக்கோங்க நான் வந்து அரியர் ஃபீஸை மட்டும் பே பண்ண போகிறேன். ஓகே, அப்போ அரியர் ஃபீஸை மட்டும் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எதை செலக்ட் பண்ணணும், சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட். ஸோ இப்போ கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் ப்ரொசீட் டு பேமெண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எஸ்பிஐ கேட்வே மூலமா வந்து பண்ண போகிறோம். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். எஸ்பிஐ நிறைய பேருக்கு டவுட் வரும், எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு கேட்வே தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணால் நீங்கள் படித்து பாருங்கள், இது ஒன்றும் கிடையாது. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், இந்த செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணிக்கணும், ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்டட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்டேட்டட் எபோ. இப்போ ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஸோ ப்ரொசீட் கொடுத்த உடனே இந்த மாதிரி இருக்க பாருங்கள், எஸ்பிஐ பாரதாஸ் யூனிவர்சிட்டி பல்கலை பேரூர் திருச்சிராப்பள்ளி. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி, இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இண்டிவிஜுவல் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பிஜி நிறையா இருக்குது. இப்போது இதில் இருக்க பாருங்கள், சிஓஇ காலேஜ் பேமெண்ட், சிஓஇ இண்டிவிஜுவல் பேமெண்ட், சிஓஇ அதர் பேமெண்ட். இப்போ அரியர் தான் நான் பே பண்ண போகிறேன், அதனால் அரியர் அப்படிங்கிறது எதுக்கும் கீழே வருதுன்னா சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட், அதனால் சிஓஇ இண்டிவிஜுவல் எக்ஸாம் பேமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு காலேஜ் கோட், உங்களோட காலேஜ் கோடை அடிச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 097 அப்படின்னு கொடுக்குறேன். அது மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜ் கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா காலேஜ் நேம் ஆர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களோட காலேஜ் நேம் என்னவோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர், இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பேமெண்ட் தானே பண்ண போகிறீங்க, அப்போது உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம், உங்களோட நேமை கரெக்டாக கொடுங்க, நீங்கள் காலேஜில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக கொடுங்க, இனிஷியலாக லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அகடமிக் இயர், நீங்கள் எந்த வருஷத்துக்கு ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. அகடமிக் இயர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ண அட்மிஷன் இயர் கிடையாது. இப்போ செகண்ட் இயர் ஃபீ பே பண்ண போகிறீங்கன்னா அந்த வருஷத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். தேர்ட் இயர்னால் தேர்ட் இயர் எந்த வருஷமோ அதை கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் செமஸ்டர், செமஸ்டரில் நீங்கள் எத்தனாவது செமஸ்டருக்கு ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. அதாவது ஓட் செம் ஈவன் செம் அப்படின்னா, ஓட் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்தை தான் நம்ம ஓட் செம்னு சொல்லுவோம். ஈவன் அப்படின்னா என்னென்னா செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து. ஓகேவா? நீங்கள் எந்த செம் அதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செம்மாக இருந்தால் ஓட் கொடுங்க, தேர்ட் செம்மாக இருந்தால் ஓட் கொடுங்க, ஃபிஃப்த்து செம்மாக இருந்தால் ஓட் கொடுங்க, செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து செம்மாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி யூஜியா பிஜியா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஃபீ,
நேச்சர் ஆஃப் இல்லை இது எக்ஸாம் ஃபீயா இல்லை எக்ஸாம் ஃபீ இன்க்ளூடட் அரியர் ஃபீஸா இல்லை அரியர் ஃபீஸ் மட்டுமா இல்லை இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஃபீஸா. இப்போ நான் அரியர் ஃபீஸுங்கிறதுனால அரியர் ஃபீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேப்பர். அரியர் பேப்பர்னால் எத்தனை பேப்பரில் அரியர், டூ பேப்பர்னால் டூ கொடுங்க, ஒன் பேப்பர்னால் ஒன்றுன்னு கொடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தியரி ஃபீ. தியரி ஃபீயாக இருந்தால் தியரி ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ப்ராக்டிக்கல் ஃபீஸாக இருந்தால் ப்ராக்டிக்கல் ஃபீஸ் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் ஃபீயாக இருந்தால் ப்ராஜெக்ட் ஃபீக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுக்க பாருங்கள், எதையும் விடாதீங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் காஸ்ட் 50, மார்க் ஸ்டேட்மெண்ட் காஸ்ட் 100. இது வந்து ஃபிக்ஸட், இது வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, இல்லைனா இதை விட்டுருங்க. மற்றதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம். இங்கே கீழே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இங்கே டீட்டெயில்டாக நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நீங்கள் வந்து எந்த காலேஜ், நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து எந்த காலேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த என்ன இயரு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னா நீங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளீஸ் பே ரெஸ்பெக்டிவ் ஃபீஸ் பிஃபோர் டியூ டேட் ஆஸ் இன்டிமேட்டட் பை தி யூனிவர்சிட்டி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கான ஃபீஸை யூனிவர்சிட்டியில் எப்போ வந்து கட்ட சொல்கிறாங்களோ அந்த டேட் குள்ள கட்டிடுங்க, அதுக்கப்புறம் அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாதீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்மிட் தி ஃபீ பெய்டு ரெசிப்ட் அலாங் வித் தி அப்ளிகேஷன்ஸ் அட் தி இயர்லியஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ரெசிப்டையும் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட. என்டர் ஆல் தி இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் பேமெண்ட். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் எங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயிலை கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் காண்டாக்ட் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ். இது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கார்டோட இப்போ கார்டு மூலயமா பே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கார்டு நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், டேட் ஆஃப் பர்த் ஃபார் பர்சனல் பேங்கிங், இன்கார்பரேஷன் ஃபார் கார்பரேட் பேங்கிங், மொபைல் நம்பர். திஸ் இஸ் ரெக்கேட் டு ரீப்ரிண்ட் யுவர் இ ரெசிப்ட் ரெமிட்டன்ஸ் ஃபார்ம் இஃப் தி நீட் அரைசஸ். இது எதுக்குன்னா ஒருவேளை ஏதாவது ஃபீ பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இல்லை வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது, இதை வந்து நீங்கள் பயப்பட வேணாம். நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி கொடுங்க, அதில் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இயரை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்த்தை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறமா டேட்டை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க. என்டர் தி டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன் இன் தி இமேஜ். இது என்ன அப்படின்னா இங்கே B3F44 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட்டை கொடுக்கணும். ஸோ நான் இது எதுவும் கொடுக்காததுனால எனக்கு இப்படி காமிக்குது. நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை காட்டும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பே பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.